ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு அட்டகாச சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் சூப்பரான சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் இங்கே எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, 3 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, புதினா, மல்லி தலைகள் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வெங்காயத்தை பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி சிக்கனை மேரினேட் பண்ணி பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்காக வெங்காயத்தை பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பொறிச்ச வெங்காயம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் பொறிக்கிற அளவுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதும் அது கூட சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், அதனால் தாளிப்பு கரண்டிலே வச்சு பொறிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறி இருக்கு. இது இன்னும் கலர் மாறி கொஞ்சம் ப்ரௌன் ஆகி வரணும். ரொம்ப கரிஞ்சிடவும் கூடாது. இந்த மாதிரி ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நம்ம பொறிச்சு வச்சுருந்த வெங்காயம், 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி கொஞ்சம், கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த 1 டம்ளர் தயிர். மசாலாவுக்கு 2 டேபிள்ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 மூடி எலுமிச்சை சாறு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இது அப்படியே 1/2 மணி நேரம் ஊறட்டும். இதுக்கு இடையில நம்ம பிரியாணிக்கு தேவையான மற்ற பொருட்களையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். பிரியாணி செய்கிறதுக்கு நான் 2 டம்ளர் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட தண்ணிக்கு பதிலாக நான் தேங்காய் பால் சேர்த்து செய்வேன். அதுக்கு 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட தாளிக்கிறதுக்கு தேவையான பட்டை, சோம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு குக்கர் வச்சுட்டு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டையெல்லாம் சேர்த்து பொறிச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கின அப்புறம் புதினா, மல்லித்தலையை இது கூட சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இது கூட சேர்த்து வேக வச்சிடலாம். 50% வேகணும். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ சிக்கன் ஓரளவு வெந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலையும் இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சிக்கனில் ஆல்ரெடி மேரினேட் பண்ணுறப்போ உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு
குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு 2 விசில் மட்டும் விட்டுருங்க. விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும். அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு ரைஸ் உடையாமல் வந்திருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.